வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, நம்ம அந்த ஷவர்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஷவர்மாவில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஷவர்மா எங்கேருந்து வந்துச்சு, எப்படி தோன்றுச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஷவர்மா ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் நாட்டை சேர்ந்தது தான் இந்த ஷவர்மா. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஷவர்மா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஷவர்மா சாப்பிட்றத இது பண்ணிட்டுருக்காங்க. ஷவர்மாங்கிறது ஒரு அரபிக் வேர்டு. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல்னு அர்த்தம். மடிச்சு கொடுக்குறாங்க, அதான் ரோல்னு அர்த்தம் இந்த ஷவர்மாக்கு மீனிங். இந்த ஷவர்மா எப்படி வந்து அடுத்த கண்ட்ரி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் இந்த லெபனான்லேருந்து டூரிஸ்ட் போகிறாங்க. டூரிஸ்ட் வந்து எங்கெங்கே போகிறாங்கன்னா, சவுதி அரேபியா, துருக்கி, இஸ்ரேலு, அதே மாதிரி ஈராக்கு, சிரியா, இந்த மாதிரி கண்ட்ரிக்கு டூர் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட நாட்டு ஃபுட்டை வந்து அங்கே சமைச்சு சாப்பிடணும்னு அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஷவர்மா அந்தந்த கண்ட்ரிக்கு வருது. ஃபஸ்ட்டு இது அரபிக் கண்ட்ரிக்கு தான் ஷவர்மா ப்ராப்புலர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அரபிக் கண்ட்ரிலேருந்து இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்தவங்க அதை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, 1920 தான் யூரோப் சைடு ஃபுல்லாக இந்த ஷவர்மா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. 1920 தான் இங்கிருந்து போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு கடையை போட்டு ஷவர்மாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள ஃபஸ்ட்டு ஷவர்மா எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 தாங்க ஷவர்மா வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஷவர்மா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த துபாய் போயிட்டு வந்தவங்க அந்த ஷவர்மா வாங்குறது எடுத்துகிட்டு வந்து இங்கே இது பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி நம்ம பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்தை நார்த் இந்தியா ஃபுட்டு உள்ளே வந்துச்சோ, அதே மாதிரி தான் 2000 ஷவர்மா ஃபஸ்ட்டு ஹவுஸ் சவுத் இந்தியாவில், அதுவும் மெயினாக கேரளாவில் ஃபஸ்ட் ஹவுஸ் உள்ளே வருது. இப்போ ஷவர்மா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம், இப்போ ஷவர்மானா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஷவர்மா வந்து ஒரு சப்பாத்தி ரோலில் இறைச்சியை வந்து வச்சு தரதான் ஷவர்மா. அந்த இறைச்சி வந்து அந்தந்த இடத்துக்கு அந்த மாதிரி மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ஆடு வச்சு கொடுக்குறாங்க, ஆட்டு இறைச்சி வச்சு கொடுக்குறாங்க. சில இடத்துல வந்து மாட்டு இறைச்சி வச்சு கொடுக்குறாங்க. சில இடத்துல சிக்கன் வச்சு கொடுக்குறாங்க. சிக்கன் வச்சு அதில் வந்து மைனஸ் சாஸு, சாஸு, அப்புறம் க்ரீம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, அதோட முட்டைக்கோசு, தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஷவர்மா. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் சிக்கனாக ஒரு கம்பியில் குத்தி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே சுற்றிக்கிட்டே வரும், ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதில் சுட்டு வாட்டி அதில் தான் சிக்கன் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக குக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஷவர்மா பிரச்சனைகளை வரும். இந்த ஷவர்மா பிரச்சனை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து எல்லா கடையிலுமே சிக்கன் டெய்லி வாங்க மாட்டாங்க. சிக்கன் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணும்போது எல்லா சிக்கன்லேயும், சிக்கன் இல்லை எல்லா இறைச்சிலையுமே கிளாஸ்டீடியம்னு சொல்லி ஒரு பாக்டீரியா உண்டாகும். அந்த கிளாஸ்டீடியம் என்ன பண்ணுன்னா, ஃபுட் பாய்சனை உண்டு பண்ணும். அதுதான் இப்போது பெரிய பிரச்சனை. நான் அந்த கிளாஸ்டீடியம் எப்படி சாப்பிடணும், நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக குக் பண்ணி ஹீட் பண்ணி சமைச்சிங்கன்னா அந்த கிளாஸ்டீடியம் செத்துடும். சரியாக குக் பண்ணாமல் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக நீங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ்டீடியம் இருக்கும், உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் உண்டாகும். அப்படி தான் இப்போ நடந்த சம்பவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிளாஸ்டீடியம் சிங்கிள்லான் ரெண்டு பாக்டீரியாவால் உருவானது தான். இது என்னன்னா, அஜாக்கிரதையாக தான் மெயின் காரணமே. கரெக்டாக ப்ராப்பராக குக் பண்ணாமல், ப்ராப்பர் ஹைஜீன் கிச்சன் இல்லாமல் பண்ணுறனால தான் இந்த ஃபுட் பாய்சனிங் வருது. இது சில டைம் என்னன்னா, ஓவர் ஃபுட் பாய்சனிங் ரொம்ப டயரியா போயிட்டே இருக்கும், நிற்காமல் சில பேர் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உயிரிழப்பு ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி கொஞ்ச நாள் முடியாமல் போகும், அதை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். ஷவர்மாவில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறைச்சி தான். இறைச்சி வந்து ப்ராப்பராக குக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஷவர்மா நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். ப்ராப்பராக குக் பண்ணாத ஷவர்மா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ பத்திரமா பார்த்துருந்துக்கோங்க. அதே மாதிரி துரித உணவுகள் வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்றது நல்லது. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தளபதி என்ன பண்ணிட்டாருன்னா, ப்ராப்பராக எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க, எல்லா ஹோட்டல்ஸும் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எஃப்எஸ்எஸ்ஐயும் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணுறாங்க. ஏற்கனவே எஃப்எஸ்எஸ் வந்து ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. இப்போது லைசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க. தண்ணிக்குன்னு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி தராங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கட்டுக்குள் தான் இருக்குது. மற்ற ஸ்டேட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். எப்பயுமே நம்ம ஹோட்டலில் ஃபுட் வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். ஸோ சரியில்லைன்னா நீங்கள் அவங்கள கேட்கலாம், இல்லை எஃப்எஸ்எஸ்ஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி மக்களே. சொல்ல மறந்துட்டு, இந்த ஷவர்மா பேன் பண்ணிட்டாங்களான்னு சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லாக பேன்லாம் எதுவும் பண்ணல, அந்த மாதிரி எந்த நோட்டிபிகேஷனும் வரல. ஆனால் என்னன்னா, அன்ஹைஜீனிக் இருக்க ஃபுட்டு பண்ற எல்லா ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இப்போ இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சரியில்லைன்னா கடையை சீல் வச்சிடறாங்க. அதனால ஹோட்டல் உரிமையாளர்களும் கரெக்டாக நடந்துப்பாங்க. இந்த சின்ன சின்ன கடைகள், நார்த் இந்தியன்ஸ் இங்கேருந்து கொண்டு வந்து வச்சிருக்க கடைகள்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க ரெகுலேஷனே இல்லாமல் லைசன்ஸே இல்லாமல் சில பேர் கடை வச்சிருக்காங்க. அதெல்லாம் ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி பண்ணனா நல்லாயிருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும்.